கிறிஸ்துவுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் கூட நீங்க பாப்பீங்க என்று சொன்னால், நம்ம தேசத்துல மாற்றம் டூ என்று சொல்லி ஒரு ஃபிலம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அநேக ஃப்ளையர்ஸ், அநேக விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக நம்ம ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த மாதிரியான காரியத்தை நாங்கள் செய்யறப்ப, இந்த ஒடிஷன் நம்ம ஏற்படுத்தி இதை செய்யறப்ப, மிக கஷ்டப்படாமல் மிகவும் தூரத்திலிருந்து நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஒரு சில நண்பர்கள் நம்மளோட கூட இன்னைக்கு நம்மளோட கூட இந்த ஒடிஷனை கலந்து கொள்ள அவங்க பிரயாசப்படுறாங்க. இந்த ஃபீலமை கொண்டு அவங்க என்னத்த சொல்ல பிரயாசப்படுறாங்க, ஏன் அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த மாற்றம் டூ இந்த படத்துக்கு சப்போர்ட் அவங்க பண்ணணும்ன்ற சொல்லி அவங்களுடைய கருத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மிக தூரத்துலேருந்து அநேக சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய நோக்கமானது பார்த்து நீங்கள் இந்த மாற்றம் இந்த படத்தை கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க. அநேகர்கிட்ட நான் கேட்குறப்ப சொல்கிறாங்க, மாற்றம் என்பது ஒரு சினிமா படத்தை போல் சரிங்களா, இதோட பொருள் அடக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நிச்சயமாக மாற்றம் ஒன்று நீங்களாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த மாற்றம் ஒன்றில் வந்து பல விதமான காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு, நீங்கள் அநேக விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாற்றம் டூக்கு இவ்வளோ மிக தூரத்துலேருந்து நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க என்று சொல்லி ஒரு சில விஷயத்தை நீங்கள் எங்களோட கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா பாஸ்தா? அதாவது மாற்றம் ஒன்றில் நடந்த சில நிறைய காரியம் வந்து அநேக வாரியங்களை தொட்டிருக்குது. அதாவது எந்த பழக்கத்தில், தப்பான பழக்கத்தில் இருந்து மாற்றிட்டு எப்படி வெளிவர முடியாமல் அதுலேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு இந்த வந்து ஒரு சுவிசேஷமாக இந்த சீரி வந்து நிறைய வாலிபர்கள் வாழ்க்கையில் அது தொடப்பட்டிருக்குது. நானும் அதை பார்த்துருக்குறேன். இப்போ மாற்றம் ரெண்டில் வந்து இந்த மாற்றம் அவசியம், ஏன்னா இது இந்த சின்ன லெவல் இல்லாதபடிக்கு இன்னும் பெரிய லெவலில் மாற்றம் ரெண்டு வந்து இன்னும் பெரிய அநேக வாலிபர்கள் மத்தியில், அநேக குடும்பத்தின் மத்தியில், அநேக சமுதாயத்தின் மத்தியில் இந்த மாற்றம் வருவதற்கு நாங்கள் ரொம்ப மாற்றம் டூ இந்த ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் மாறும்பொழுது அடுத்தது அவன் குடும்பம் மாறும், அடுத்தது அவன் சமுதாயம், அவன் சபை மாறும். இந்த மாற்றம் டூ அப்படி தான் இருக்குன்றதை நாங்கள் மனதார நினைக்கிறோம். அதுக்காக கத்தரை நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் வந்து இவ்வளோ முயற்சி பண்ணி இந்த மாற்றம் ஒன்று நீங்கள் செஞ்சுருந்தீங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் மாற்றம் ஒன்றை விட மாற்றம் ரெண்டில் மாற்றம் டூவில் வந்து இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்படுறாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதை நம்ம வந்து இப்போ நீங்கள் செய்கிற காரியங்கள் வந்து வாலிபர்கள் மத்தியிலையும் சரி, மற்றவருடைய மத்தியிலையும் சரி, சாட்சியாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சாட்சியாக நிற்கணும். அநேக வாலிபர்கள் வந்து கர்த்தரை நல்லா முழு கர்த்தரை நல்லா பிடிச்சிக்கிட்டு ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்யணுங்கிறத உங்களுடைய வாஞ்ச. பட் ஆனால் மாற்ற ஒன்றில் வந்து அநேக இடத்துல மலேசியாவில் மாத்திரம் கிடையாது, இந்த வீடியோக்களை பார்த்த ஒவ்வொரு தேசத்துலேயுமே அநேக மாற்றங்கள் தாக்கத்தை ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த மாற்றம் தூ மூலியமாக இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலத்த ஒரு காரியத்தை செய்ய போகிறாருன்னு சொல்லி, ஏன்னா பேர்லேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் மாற்றம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதேபடி இந்த மாற்றம் டூ இன்னும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாற்றம் டூ மூலியமாக அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எஸ்தர் 9:1 சொல்லியிருக்க போல காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த மாற்றம் டூ மூலியமாக காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன் பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மாற்றம் டூ மூலியமாக அநேகர் பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படணும். மாற்றம் டூ மூலியமாக மாற்றங்கள் நிறைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வருங்கிறத அடியனுடைய ஒரு வாஞ்சியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு காரியத்தை வந்து நல்லா என்கரேஜாக சைமன் வந்து நம்ம மத்தியில் பேசினார். சரி, நம்ம மத்தியில் வாலிப பள்ளிங்க வந்திருக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கொஞ்ச நேரம் நம்ம பேட்டி காணுவோம்மா. அப்புறம் வாலிப பள்ளிங்க சிஸ்டர் அர்ச்சனா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க வாலிப பள்ளிங்க நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய கொஞ்சம் காரியத்தை சொல்லுங்க. ஹாய் எல்லாத்துக்கும். என்ன மாரி வாலிபர்கள்லாம் ஆக்சுவலி நான் முதல் வந்து மாட்டின் சீடி வாங்கி நான் முதல் பார்க்கும்போது அது அந்த அதில் எடுத்த அந்த ஒரு அந்த ஸ்டோரி வந்து உண்மையாக என்னோடய மாமா கிட்டலாம் காமிச்சேன், நான் போட்டு அந்த சீடி காமிச்சு. ஸோ அவர் அழுந்தார் அந்த சீடி பார்த்து. ஸோ அவரோட வாழ்க்கையிலும் வந்து மாற்றங்கள் இருந்துச்சு. ஸோ மாற்றம் பார்த்துட்டு இது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ணோம் அப்படி சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஸோ ஆடிஷன் 2 வைக்கிறது அண்ணன் வந்து எனக்கு அனுப்பும் போது, ஸோ நான் பார்க்கும்போது ஓ ஸோ மாற்றம் 2 வைக்கிறாங்க ஆடிஷன் வேறையா, ஸோ சரி நம்மளால் முடிஞ்சுது
கலந்துக்கலாமே. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர், உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்ப்பீங்க என்று சொன்னால் நம்ம நிறைய காரியத்தை வந்து இந்த மாற்றம் டூ சாய்ஸ் இஸ்யூஸ் என்று சொல்லி இந்த டைட்டலில் நிறைய காரியத்தை இந்த தேசத்தில் இன்னும் வெளிப்படுத்துவதற்காக நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆகினா ஒரு காரியத்தை உங்களோட கூட நான் இன்னும் விரிவாக சொல்ல பிரயாசப்படுறேன். என்னென்று சொன்னால் இந்த மாற்றம் டூ இது வந்து என்ன, இந்த மூவியோட கான்செப்ட் என்னென்று சொன்னால் இன்றைக்கி நம்மளோட மலேசியா தேசத்தில் நடக்கின்ற பலவிதமான சூழ்நிலத்தில் எப்படியாவது நம்மளோட வாழ்வை பிள்ளைங்க அவங்க வந்து இந்த கால இந்த வாழ்க்கையை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க என்று சொல்லி பல விதமான உண்மையான இஷ்யூஸை வச்சு நம்ம நிறைய காரியத்தை வந்து வெளிப்படுத்தணும் பிரயாசப்படுறோம். ஆகினா இது ஒரு ஜெனரலாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் காணப்படும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஃப்ளையர்ஸ் நம்ம உரையாக்கியிருக்கோம், அந்த அட்ரஸ் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஷாலாம் செக்ஷன் 25 கேனன்ஸ்கோ அவர்களோடு கூட சேர்ந்து இந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை யாரும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், தயவாக எங்களோடு கூட வந்து கலந்து கொள்ளுங்க. இது உங்களுடைய வாய்ப்பு, யாரெல்லாம் வரீங்களோ உங்களை அழகப்படுத்தி ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் கொண்டு வருவது எங்களுடைய முழு கடமையாக இருக்குது. எங்களுடைய நண்பர் அங்கே இருக்குது, ஃபோன் கான்டெக்ட் நம்பர் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம். உங்களை வருக வருக என்று வர வைக்கிறோம். மாற்றம் நம் தேசத்தில் நிச்சயம் அவசியம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். எஸ் வேற மாதிரி.